ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசித்ராஸ் சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கனை, சிக்கன் தந்தூரியை வந்து நம்ம வீட்டில் ஓவன் இல்லாமல் இந்த தவால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து முழு சிக்கன் எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் அப்ளை பண்ண பிறகு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு கால் அவர் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கனை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறம் போடுற மசாலா வந்து சிக்கன் உள்ள வந்து நம்மளுக்கு இறங்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் சிக்கனை வந்து நம்ம ஓவனில் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபுல் கோழியை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தவா வச்சே எவ்வளோ சூப்பராக குக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கர்டு எடுத்துருக்கேன். ஒரு கப் கர்டு இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மஞ்சள்தூள், சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தோன்னா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் சாதா சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் சிக்கனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக வந்து இந்த மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். ஸோ பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து பேனில் போட்டுட்டேன். ஸோ ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுக்கோங்க. இது வந்து இந்த தவாலே வந்து நல்லா சூடாகணும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் ஆகட்டும். ஸோ 5 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் பாருங்கள். ஸோ மறுபடியும் வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது போல் ஒவ்வொரு சைடும் வந்து நம்ம 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். மறுபடியும் நான் மூடி போட்டு மூடிடுறேன். இது போல் ஈவனாக எல்லா இடமும் வந்து தவால படுற போல் திருப்பி போட்டு நம்ம வந்து சூடு பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது போல் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்டவ்வில் தானே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் தந்தூரி செய்கிறதுக்காக ஸ்டாண்டு வச்சுருக்கேன். போல் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க வேறு எதுனா கம்பி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் வச்சுட்டு நம்ம சிக்கன் இது மேலே வச்சுக்கிறேன். ஸோ தவாவில் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா தவாவில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து வெந்திருக்கும். நீங்கள் அப்படி பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்படி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கன் வந்து வெந்திருக்காது. ஸோ இந்த டைம் வந்து சிக்கனுக்கு மேலே வந்து பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து எல்லா இடமும் வந்து நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தவால எந்த மாதிரி பண்ணமோ அது போலவே இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா இடமும் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்மளுடைய சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சிக்கன் தந்தூரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மெயின் வந்து பார்த்தோன்னா ஃப்ரை பண்ணுறது தான். ஸோ எல்லா இடமும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து அவன் இருக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வெளியே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாகவும் சாப்பிட்லாம். இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் டேஸ்ட் ஆக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கொஞ்சம் கேப்சிகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கனை வந்து பார்த்தோன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கனை ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் இன்னும் வந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் இது கூட சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நான் பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு கூட கொஞ்சம் மயனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா க்ரில் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து நான் இப்போ கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நைஃப் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஜெயிச்சித்ரா சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ.